அனைவருக்கும் வணக்கம் தற்போது உலகின் முன்னணி பொருளாதார நாடாக அமெரிக்கா உள்ளது இரண்டாவதாக சீனா உள்ளது இந்தியா முதல் பத்து நாடுகளில் உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்த நிலைமை தலைகீழாக மாறும் என்றும் சீனா அமெரிக்காவின் இடத்தை பிடித்து உலகின் முதல் முன்னணி பொருளாதார நாடாக மாறும் என்றும் இந்தியா சீனாவின் இடத்தை பிடித்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் என்றும் அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுவிடும் என்றும் பிரிட்டிஷ் நிதி சேவைகள் நிறுவனமான ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கணித்துள்ளது மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையிலான உள்நாட்டு மொத்த உற்பத்தி அடிப்படையில் கணக்கிட்டு அதாவது ஜிடிபியை ஆய்வு செய்து இந்த நிறுவனம் தனது கணிப்பை வெளியிட்டுள்ளது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் அளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது இது ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து இறுதிப் பொருட்கள் மற்றும் சந்தைகளின் மதிப்பை அளவிடும் இந்த அளவுகோலின்படி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் அமெரிக்காவை வீழ்த்தி சீனா முதல் இடம் பிடிக்கும் என்றும் சீனாவின் இடத்தை இந்தியா கைப்பற்றும் என்றும் அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுவிடும் என்றும் கூறும் இந்த நிறுவனம் இந்தோனேசியா நான்காவது இடத்தில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறுகிறது ஐந்தாவது இடத்தை தற்போது வேகமாக வளர்ந்து வரும் நாடான துருக்கி பிடிக்கும் என்றும் கணித்துள்ளது உலகின் சிறந்த பொருளாதார நாடுகளில் முதல் பத்து நாடுகளில் ஒன்றான பிரேசில் ஆறாவது இடத்தை பிடிக்கும் என்றும் ஏழாவது நாடாக எகிப்து திகழும் என்றும் எட்டாவது நாடாக ரஷ்யா இருக்கும் என்றும் ஒன்பதாவது நாடாக ஜப்பானும் பத்தாவது நாடாக ஜெர்மனியும் இருக்கும் என இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது முதல் பத்து முக்கிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் உள்ள இத்தாலி பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகியவை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்த பட்டியலில் இருக்காது எனவும் கூறப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி வரும் மே மாதம் நடைபெறவிருக்கும் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவதாக மீண்டும் பிரதமர் பதவிக்கு வந்தால் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஏழு சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது பல பொருட்களின் மீதான விலைவாசி வீழ்ச்சியால் வளர்ச்சி சதவீதம் கடந்த ஒரு மாதமாக அதிகரித்து வருகிறது தேர்தலை முன்னிட்டு வரும் ஏப்ரல் மாதம் பட்ஜெட் அறிவிக்கப்படும் என்பதால் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்றும் வருடாந்திர வரவு செலவு திட்டத்தில் விவசாயத்திற்கான நிதி அதிகரிப்பு அதிகமாக இருக்குமாறும் அதிக நிதி ஒதுக்குவதன் மூலம் கிராமப்புற கோரிக்கைகளை முடுக்கிவிட மோடி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாகவும் எனவே இந்த ஆண்டு சிறந்த வளர்ச்சி ஆண்டாக இருக்கும் என்றும் மோடி அரசால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நிதி சார்ந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்களுக்கு நேரடியாக பலன்களை கொண்டு செல்லும் திட்டங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் ஆகியவற்றால் இந்தியாவின் வளர்ச்சி எதிர்காலத்தில் உச்சத்தில் இருக்கும் என்றும் குறிப்பாக இன்னும் பனிரெண்டு ஆண்டுகளில் உலக அளவிலான உயர்மட்ட பொருளாதாரப் போட்டி சீனா இந்தியாவுக்கு இடையில்தான் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது நன்றி